உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு எதிரான விவசாயிகளின் போராட்டம் வாபஸ். அமைச்சர் தங்கமணியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு. தொடர் மழையால் பெரியகுளம் பகுதியில் பருத்தி விளைச்சல் அதிகரிப்பு. கடந்த ஆண்டை விட நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நீலகிரி வனப்பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த சொகுசு விடுதிக்கு சீல். மாவட்ட ஆட்சியர் அதிரடி நடவடிக்கை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இன்னும் கடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர். தமிழகத்தில் உயர்மின் கோபுர திட்டத்தின் கீழ் மின்சாரம் கொண்டு செல்ல உயர்மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்தவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதையடுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி பள்ளிப்பாளையம் பயணியர் மாளிகையில் விவசாயிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் உயர்மின் கோபுரம் அமைப்பதில் விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதேபோன்று நீதிமன்றத்தில் வழக்கு முடியும் வரை திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கமணி, உயர்மின் கோபுரம் அமைப்பதில் உள்ள பிரச்சினைகள் குறித்து விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வருவதாக தெரிவித்தார். 2-3 ஆண்டுகளாக இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முத்தரப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கு பின்னால் தான் அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பணி ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு விவசாயிகள், ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அதுக்கு என்னென்ன நஷ்டீடு தொகையை வாங்கிவிட்டார்கள். அவர்கள் கேட்ட கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இது தொடர்பாக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ஈசன் கூறுகையில், அமைச்சர் தங்கள் 10 கோரிக்கைகளில் முதல் கோரிக்கையை ஏற்று முதல்வரிடம் பேசி நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணிகளை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். உயர்மின் கோபுரங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கோரி மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுடைய இல்லத்தின் முன்பு நேற்று நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினோம். மொத்தமுள்ள 10 கோரிக்கைகளில் முதல் கோரிக்கையான திட்டப்பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை நேற்று அமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதற்கு அவர்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம். மீதமுள்ள இழப்பீடு சம்பந்தப்பட்ட 100% ஆதாரத்தொகை, அரசனின் 54 அமலாக்கம், மாத வாடகை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு வருகிற செவ்வாய்க்கிழமைக்கு மேல் தலைமைச் செயலகத்தில் வருவாய்த்துறை செயலாளர், மின்சாரத்துறை எரிசக்தித்துறை செயலாளர், நமது மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் பிரதிநிதிகளுடைய பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலிருந்து மனுக்களை பெற்று அதை அமைச்சரிடம் கொடுத்து உறுதியான நடவடிக்கை குறித்த நாட்களை இறுதி செய்து கொண்டு நாளையோடு நாங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நிறைவு செய்ய உள்ளோம். அமைச்சருடைய பேச்சுவார்த்தையிலும் பங்கெடுக்கலாம். கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் இதைவிட தீவிரமான அடுத்த கட்ட போராட்டங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அவையும் செயல்படுத்துவோம் என சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர் மழையால் பெரியகுளம் பகுதியில் பருத்தி விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் கடந்த ஆண்டு தொடர்ந்து பரவலாக மழை பெய்தது. ஜனவரி மாதம் வரை பரவலாக மழை பெய்ததால் அனைத்து மானாவாரி விவசாயம் நல்ல விளைச்சல் அடைந்துள்ளது. இந்நிலையில் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1000-க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட மானாவாரி பருத்தி விவசாயத்தில் நல்ல விளைச்சல் அடைந்துள்ளது. இதையடுத்து பருத்தி அறுவடையில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு பருத்தி கிலோ 1க்கு 25 ரூபாய் வரை மட்டுமே விலை கிடைத்த நிலையில் இந்த ஆண்டு 40 ரூபாய் வரை விலை கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் விலை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி வனப்பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த சொகுசு விடுதிக்கு சீல் வைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குறும்பாடி பழங்குடியினர் கிராமம்.
மலைப்பாங்கான இந்த பகுதியில் நீச்சல் குளம் ஆடம்பர அறைகள் என சகல வசதிகளுடன் முறையான அனுமதியின்றி ஒரு சொகுசு விடுதி செயல்பட்டு வந்தது. இப்பகுதியில் யானைகள் சென்று வரக்கூடிய முக்கிய வழித்தடம் உள்ளது. மேலும் விதிமுறைகளை மீறி ஊற்று நீரை பயன்படுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அண்மையில் மசினகுடியில் உள்ள சொகுசு விடுதியில் யானை மீது தீப்பந்தம் எரிந்து யானை இறந்ததை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் இந்த விடுதியை மூட வேண்டும் என்று பர்லியார் ஊராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமன் உள்ளிட்ட அதிகாரிகள் குறும்பா சொகுசு விடுதிக்கு சீல் வைத்தனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடர்பாக இன்னும் கடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பாண்டியராஜா எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் குறித்து கேள்விகளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டிருந்தார். குறிப்பாக இந்தியாவில் எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு ஜப்பான் நாட்டு நிதி நிறுவனத்தில் நிதி கோரப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் பதில் அளித்துள்ளது. அதில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டுமே ஜப்பானின் ஜைகா நிறுவனம் மூலம் கடன் கோரப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 14 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு நேரடியாக மத்திய அரசிடமிருந்து நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை எய்ம்ஸுக்கு 1264 கோடிக்கு மட்டும்தான் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் மீதமுள்ள 736 கோடிக்கு ஒப்புதல் கிடைக்கப்பட்ட தகவல் வழங்கப்படவில்லை எனவும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இதுவரை 12 கோடியே 35 லட்சம் ரூபாய் மட்டுமே நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடர்பாக இன்னும் கடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை எனவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் பதில் அளித்துள்ளது. மதுரை ஜெய்ஹிந்துபுரம் பகுதியில் விடிகளை நோக்கி ஸ்டாலினின் குரல் பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக மாநில மகளிரணி செயலாளருமான கனிமொழி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து உள்ளனர் என்றும் விரைவில் அதிமுக ஆட்சி முடிவுக்கு வரும் என்றும் கூறினார். மேலும் திமுக ஆட்சி மலர்ந்து ஸ்டாலின் முதல்வர் ஆவார் என குறிப்பிட்டார். அரூர் பகுதியில் சுமார் 56 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப் பணிகளை சம்பத்குமார் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 56,98,000 ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளை சம்பத்குமார் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் இந்திரா நகர், சங்கிலிவாடி, கீழானூர், தண்டகுப்பம், கணபதிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் 20,88,000 மதிப்பில் ஃபேவர் பிளாக் சாலை, கான்கிரீட் சாலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் எம் வெள்ளாம்பட்டி அருகே 36,10,000 ரூபாய் மதிப்பில் சிறிய உயர்மட்ட பாலம் அமைக்கப்படுகிறது. பெங்களூரில் இருந்து சசிகலா வேலூர் வழியாக சென்னை சென்றார். அப்போது வேலூர் சத்துவாச்சாரி மற்றும் பூட்டுத்தாக்கு பகுதியில் சசிகலாவுக்கு வரவேற்பு அளித்த தொண்டர்களிடமிருந்து 6க்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த செல்போன்கள் மற்றும் 30,000 ரூபாய் வரை பணம் திருடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெரியகுளம் பகுதியில் மாம்பூக்கள் குறைவாக பூத்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை, முருகமலை, தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதியில் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு மல்கோவா, காசா, வங்கனப்பள்ளி, காளைப்பாடி, மனோரஞ்சிதம் மற்றும் செந்தூரம் உள்ளிட்ட தரம் வாய்ந்த மா வகைகள் அதிக அளவில் விளைவிக்கப்படுகின்றன. ஆண்டுதோறும் பெய்யும் வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாத இறுதியில் நிறைவு பெறும். ஆனால் இந்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை நீடித்தது. இதனால் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் மாம்பூக்கள் பூக்கவில்லை. மேலும் தற்பொழுது அதிக அளவில் பனிப்பொழிவு உள்ளதால் மிக குறைந்த அளவே மாம்பூக்கள் பூத்துள்ளதாகவும் பூக்கள் பிஞ்சாகும் நேரத்தில் மேலும் மழை பெய்யாமல் போனதால் இவ்வாண்டு தங்களுக்கு பெரும் பாதிப்பு உண்டாகும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் ரங்கசாமி தலைமையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற கோரியும் அச்சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளரை கைது செய்த காவல்துறையை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர். மதுராந்தகம் அருகே கோவிலுக்கு சென்று திரும்பும் பொழுது நேர்ந்த கார் விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உள்பட 5 பேர் உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அத்திமணம் என்ற இடத்தில் லாரி ஓட்டுநர்கள் ஓய்வு எடுக்கும் லாரி நிறுத்தம் உள்ளது. இங்கு கோயம்புத்தூரிலிருந்து எம்சாண்ட் மணல் ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி செல்லும் லாரி ஒன்று அதிகாலை கிளம்பியது. அப்போது சமயபுரம் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய கார் ஒன்று லாரி மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 3 பெண்கள் உள்பட 4 பேர் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணையில் உயிரிழந்தவர்கள் சென்னை பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி, அவருடைய மனைவி இந்திராணி, மகள்கள் மகாலட்சுமி, சாந்தி மற்றும் கார் ஓட்டுநர் ஒருவர் என தெரிய வந்துள்ளது. அடிக்கடி விபத்து நடக்கும் இந்த பகுதியில் வாகன ஓட்டிகளுக்கு கேட்கக்கூடிய வகையில் ஆடியோ ஸ்பீக்கரை பொருத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் வேகமாக செல்லும் வாகனங்களை சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி சின்னையாபுரம் பகுதியில் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் திட்டத்தை முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் புதுச்சேரி பொலிவுர நகர திட்டத்தின் கீழ் பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக 220 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் பணி தொடங்கப்பட்டது. புதுச்சேரி சென்னையாபுரம் பகுதியில் ₹18.4 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். மேலும் 2 ஆண்டுகளுக்குள் குடியிருப்பு கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் இந்த பொலிவுர நகர திட்டத்தின் மூலமாக அதிகப்படியான திட்டங்கள் குறிப்பாக ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியிலே வருகின்றன. செஞ்சி அடுத்த மேல்மலையனூரில் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சசிகலா விடுதலையால் அதிமுக ஆட்சிக்கோ அதன் செல்வாக்கிற்கோ எந்த பாதிப்பு இல்லை என தெரிவித்தார். சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்துள்ள சுதந்திர பறவை என்றும் குறிப்பிட்டார். புதுக்கோட்டை உலகம்பட்டி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்றிணைந்து மண்பானையில் பாரம்பரிய முறைப்படி பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர். உலகம்பட்டி, கண்டியானத்தம், எஸ்புதூர், செம்மாம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் நம்பையா கோவிலில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். இதைத் தொடர்ந்து மஞ்சள் உள்ளிட்ட மூலிகை நீர் கலந்த தண்ணீரை ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் மீது தெளித்து மரியாதை செலுத்தினர். இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். யார் வேணாலும் வந்து பணம் கொடுப்பாங்க. நம்ம வந்து பணத்தை வாங்கிட்டு நம்ம ஓட்டை வந்து விலைக்கு விற்கிறது. நாளைக்கு ஜனநாயகத்தில் நம்மளை எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அரசியலையும் எதிர்த்து நம்ம போராடுறதுக்கு தகுதியானவர் கிடையாது. எந்த ஒரு நபர் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்காமல் தன்னுடைய ஓட்டுரிமையை வந்து செலுத்துகிறாரோ அவர் மட்டுமே வந்து ஜனநாயகத்தையும் தன்னுடைய உரிமையை கோருறதுக்கு தகுதியான ஆள். ஓட்டு போட பணம் கொடுப்பது மிகப்பெரிய தவறு. அதை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது அதை விட மிகப்பெரிய தவறு. நீங்கள் வந்து பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு அந்த நபருக்கு போடும்போது உங்களோட உரிமையை வந்து பறிக்கப்படுகிறது. பணம் வாங்காமல் நேர்மையான அதிகாரிகளுக்கு நீங்கள் வந்து நபருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கள் ஆனால் உங்களோட உரிமை வந்து பறிக்கப்படாது. ஜனநாயகம் கண்டிப்பாக வெல்லும். முக்கியமான பண்ணுற தவறு அது அவங்க தான் மக்கள். அப்புறம் ஒரு கேள்வியும் கேட்க முடியாது.
யாரும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்புன்னு நினைக்கிறோம். கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. கொடுக்கறதும் அவங்க தப்பு, வாங்குறதும் நம்ம தப்பு. அப்ப நேர்மையான நிர்வாகம் அமைறதுக்கு நாம பணத்தை வெறுக்கணும். அடியோட எந்த வித அன்பளிப்பும் பணமும் வாங்கக்கூடாது. அப்பதான் நேர்மையா நடக்கும். சாலையில் கேட்பாரற்று கிடந்த 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சரக்கு ஆட்டோ ஓட்டுநர் நேர்மையை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரமோகன். இவர் அவிநாசியில் சொந்தமாக சரக்கு ஆட்டோ வைத்து வாடகைக்கு ஓட்டி வருகிறார். இந்நிலையில் அவிநாசி வடக்கு ரத வீதியில் தனது ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் 100 ரூபாய் பணக்கட்டு கிடப்பதைக் கண்டு உடனடியாக ஆட்டோவை அங்கேயே நிறுத்திவிட்டு அப்பணத்தை எடுத்துக்கொண்டு அருகே இருந்த அவிநாசி காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு பணத்தை போலீசாரிடம் கொடுத்த சந்திரமோகன் இதற்கான உரியவரை கண்டுபிடித்து அவரிடம் இதை ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறியுள்ளார். யாரோ வாகனத்தில் செல்லும் பொழுது அதை தவறவிட்டிருக்கலாம் என உணர்ந்து அவிநாசி காவல் நிலையத்திற்கு சென்று பணத்தை ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர் சந்திரமோகனின் நேர்மையை போலீசார் மட்டுமல்லாது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் வெகுவாக பாராட்டியுள்ளனர். கோடி பகுதியில் பட்டுப்புழுவின் தீவனத்திற்கு பயன்படும் மல்பெரி செடிகளை வளர்க்கும் பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே மீனாட்சிபுரம், பெருமாள் கவுண்டன்பட்டி, விசுவாசபுரம், உப்புக்கோட்டை போன்ற பகுதிகளில் நிலத்தடி நீர் பாசனத்தை பயன்படுத்தி விவசாயிகள் தொடர் விவசாயம் செய்து வருகின்றனர். இதில் பட்டுப்புழு வளர்ப்பு பிரதான தொழிலாக திகழ்ந்து வருகிறது. பட்டுப்புழுக்களின் தீவனத்திற்காக பட்டுப்புழு செடி வளர்ப்பதற்கான ஆர்வம் விவசாயிகளிடையே அதிகரித்துள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் மற்ற விவசாய பயிர்களில் ஊடுபயிராகவும் மற்றும் தனிப்பயிராகவும் பட்டுப்புழுவிற்கு உணவளிக்கும் மல்பெரி செடிகளை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இதற்காக நிலங்களில் சொட்டு நீர் பாசனம் மூலம் விதைகள் விதைத்து மல்பெரி செடிகளை 6 மாதம் வரை விவசாயிகள் வளர்க்கின்றனர். அறுவடை நேரத்தில் இந்த மல்பெரி செடி இலைகளை பறித்து பட்டுப்புழு வளர்க்கும் இடத்திற்கு கொண்டு சென்று பட்டுப்புழுக்களுக்கு தொடர்ந்து உணவாக அளித்து வருகின்றனர். இதனால் அதிக லாபம் கிடைப்பதால் விவசாயிகள் மல்பெரி செடிகளை வளர்ப்பதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். தர்மபுரி ஜல்லிக்கட்டு போட்டிக்கு வரும் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் முன்பதிவு நடைபெறவுள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் முதன்முறையாக தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி வரும் பிப்ரவரி 13 நடைபெறவுள்ளது. முன்னேற்பாடுகள் குறித்த கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்மபுரி சார் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. பிப்ரவரி 10 ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்குபெறும் காளைகளுக்கான முன்பதிவும் பிப்ரவரி 11 மாடுபிடி வீரர்களுக்கும் முன்பதிவு நடைபெறும் என்றும் வீரர்களுக்கு கொரோனா பரிசோதனையும் முன்பதிவு செய்கின்ற தினமே எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கொரோனா பரிசோதனை முடிவினை பெற்று சான்றிதழ் எடுத்து வருபவர்கள் மட்டுமே மாடுபிடிக்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் ஜல்லிக்கட்டு பேரவையினரிடம் சார் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இரட்டை மடிவலை, இழுவலை உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவதோடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை மீறி விசைப்படகு மீனவர்கள் செயல்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக 5 மாவட்ட மீனவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த நாட்டுப்படகு மற்றும் சிறுதொழில் மீனவர் கூட்டமைப்பினர் 100 மேற்பட்டோர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அப்புகாரில் புதுக்கோட்டை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கடலின் ஆழம் குறைவாக இருப்பதால் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க வேண்டும் எனவும் ஆனால் அவர்கள் அதனை மீறி இரட்டை மடி, இழுவலை, சுருக்குமடி உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருவதால் கடல் வளமும் மீன் வளமும் முற்றிலும் அழிந்துவிட்டதாகவும் மனுவில் கூறியுள்ளனர். இதுகுறித்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அறந்தாங்கியில் நடைபெற்ற 5 மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறியதாகவும் ஆனால் கூறியபடி நடக்காததால் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் விசைப்படகு மீனவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் அவர்கள் கோரியுள்ளனர். இல்லையெனில் 5 மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் மனுவில் கூறியுள்ளனர்.
திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் செயல் அலுவலராக ப விஷ்ணுச்சந்திரன் ஐஏஎஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் ஆட்சியராக உள்ள ப விஷ்ணுச்சந்திரனை திருச்செந்தூர் திருக்கோயில் செயல் அலுவலராக நியமித்து தமிழக அரசு அண்மையில் உத்தரவிட்டது. இதையடுத்து திருக்கோயிலில் மூலவர் சண்முகர் உள்ளிட்ட சன்னதிகளில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு விஷ்ணுச்சந்திரன் செயல் அலுவலராக பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டிவனம் அருகே ஊருக்குள் அரசு மதுபானக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கிண்டிபுரம் கிராமத்திற்கு அருகிலுள்ள நடுவன்புரம் புதூர் ஆகிய பகுதியில் அரசு மதுபானக் கடை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் தங்கள் கிராமத்தில் சமூக விரோத செயல்கள் அதிகமாக நடைபெறும் என்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என்றும் எனவே மதுக்கடையை அமைக்கக்கூடாது என்றும் கோரி இதற்கான மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே கிருஷ்ணாபுரம் பகுதியில் கால்நடைகளுக்கு சேகரித்து வைக்கப்பட்டிருந்த சோளத்தட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தீவனங்கள் எரிந்து நாசமடைந்தன. காய்ந்த சோளத்தட்டு என்பதால் தீ மளமளவென பரவியது. அருகில் இருந்த வைக்கோலுக்கும் தீ பற்றிக் கொண்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த உடுமலை தீயணைப்புத் துறையினரின் துரித நடவடிக்கையால் தீ பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதனால் அருகில் இருந்த குடிசை பகுதி மற்றும் கால்நடைகள் பாதுகாக்கப்பட்டன. தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேல் போராடி சோளத்தட்டில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் முழுமையாக அணைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானத்தில் உள்ள தமிழக அரசின் நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வரப்படும் நெல்லை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ராஜபாளையம் அருகே தேவதானத்தில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் உள்ளன. இவற்றில் நெல் பிரதானமாக பயிரிடப்படுகிறது. கடந்த ஆண்டு போதுமான மழை பெய்ததன் காரணமாக அப்பகுதியில் நெற்பயிர்கள் தற்போது நல்ல விளைச்சல் கண்டுள்ளது. இங்கு அறுவடை செய்யப்படும் நெல் மூட்டைகளை வியாபாரிகள் குறைவான விலைக்கு கேட்பதால் தமிழக அரசு இப்பகுதியில் கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் தேவதானம் கிராம நிர்வாக அலுவலகம் அருகே கடந்த 22ஆம் தேதி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. நாங்கள் 2 ஏக்கர் 3 ஏக்கர் சேர்ந்த பாடு தான். ஆனால் இந்த நெல் வந்து மழை பெஞ்சதுல ரொம்ப இதாக ராசி ஆகிட்டு புறமே சாஞ்சி வச்சு சாஞ்சி மேனியும் வர கிடையாது. இதை இட ஓடுதை கொண்டு இருந்தால் இட ஓடுதை கொண்டு இருந்தால் இவங்க இட ஓடுதுக்கு இன்றைக்கி போடுவோம் நாளைக்கு போடுவோம்னு இப்படி சொல்லிட்டுருக்காங்க. வருஷம் அப்படி தான் இட ஓடணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் சார் இது என்னன்னு ஒரு கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கணும் சார். ஆரம்பத்தில் சில நாட்களுக்கு விவசாயிகள் கொண்டு வந்த நெல் உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டு மூட்டைகளாக கட்டி வைத்து லாரிக்கு தேவையான மூட்டைகள் சேர்ந்ததும் உடனுக்குடன் எடுத்துச் செல்லப்பட்டன. ஆனால் கடந்த 15 தினங்களாக விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ இதுக்கு மேலாக இந்த நெல்லை அவங்க கொள்முதல் நிலையத்தில் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஒரு மழையோ ஏதோ ஒன்று இப்போ மழை பேஞ்சிச்சு அப்படின்னா அந்த நெல் பூரா ஒன்றும் இல்லாமல் பாலாக போயிடும். எங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிரும். அதனால் அந்த அரசு கொள்முதல் நிலையம் உடனடியாக எங்கள் நெல்களை எல்லாம் கொள்முதல் செய்து ஒரு வார காலத்துக்குள்ளே எங்களுக்கு அந்த பணத்தை வந்து எங்களுக்கு வங்கியில் செலுத்துமாறு நாங்கள் கேட்குறோம். ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்த அளவுக்கு ஒரு என்ன செயல்படுது என்பதே எங்களுக்கு தெரியல. ஒரு மௌனம் சாதிக்கக்கூடிய அரசாங்கமாக தான் இருக்குது. தாங்கள் கொண்டு வரும் நெல் போதுமான பாதுகாப்பின்றி வெட்ட வெளியில் வைக்கப்பட்டிருப்பதால் திடீரென மழை பெய்தால் குவியலாக தேக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் அனைத்தும் வீணாகிவிடும் என விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மண்டல மேலாளர் திருவாசகத்திடம் கேட்டபோது தினமும் 800 மூட்டைகள் என்ற கணக்கில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் தற்போது அறுவடை அதிகமாக நடப்பதால் வரிசை அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த பகுதியில் வந்து முழுமையாக விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே காலத்தில் வந்து மழை தேவைக்கு அதிகமான மழை பெஞ்சதுனால விளைநிலங்களில் பூராமே நெல் வந்து நீரில் மூழ்கி அது வந்து முளை நெல்லாக மாறிடுச்சு. இப்போ எங்களுக்கு ஏக்கருக்கு 40 மூட ஈட்டுனா தான் எங்களால் அதை வந்து லாபம் சம்பாதிக்க முடியும். ஆனால் இப்போ வந்திருக்குது 20 மூட 25 மூட தான் வந்திருக்குது. வியாபாரிகள்ட்ட அடிமட்ட ரேட்டு கேட்காங்க. அதனால் அந்த அரசு கொள்முதல் நிலை வந்தால் எங்களுக்கு ஒரு கட்டுப்படியான ரேட்டு வரும்னு சொல்லி தான் நாங்கள் அதை போராடி கொண்டு வந்து 1 மாத காலம் ஆகிப்போச்சு. நாமக்கல் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திற்கு 2 கிலோமீட்டர் தொலைவு நடந்து செல்ல வேண்டியுள்ளதால் பழைய இடத்திலேயே அலுவலகம் செயல்பட நடவடிக்கை எடுக்க கோரி மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனா்.
நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தின் பிரதான கட்டடத்தின் முன்பகுதியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் செயல்பட்டு வந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆட்சியர் அலுவலக பின்புறத்தில் புதியதாக கட்டப்பட்ட கூடுதல் கட்டடத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் இடமாற்றம் செய்யப்பட்டது. இந்த அலுவலகத்திற்கு வரும் வெளியூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்லும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர். இதனை தவிர்த்து ஆட்சியர் அலுவலகத்தின் பிரதான கட்டடத்திலோ அல்லது அதன் அருகிலோ மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் செயல்பட நடவடிக்கை எடுக்க கோரி மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். குத்தாலம் அருகே 1100 லிட்டர் பாண்டி சாராயம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து அதிக அளவில் சாராய பாக்கெட்டுகள் கடத்தி வரப்படுவதாக பாலையூர் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் ஸ்ரீகண்டபுரம் கடை வீதியில் பாலையூர் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வேகமாக வந்த காரை மறித்து சோதனை செய்தது. அக்காரில் 11,000 பாக்கெட்டுகள் பாண்டிச்சேரி சாராயம் இருந்ததும் தெரிய வந்தது. காரை ஓட்டி வந்த வழுவூர் தோப்பு தெருவைச் சேர்ந்த ராம்கி என்பவரை கைது செய்ததுடன் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பசும்பொன்னில் தேசிய தலைவர் என்ற புதிய திரைப்படத்தின் இயக்குநர், தயாரிப்பாளர் மற்றும் படக்குழுவினர் ஷூட்டிங் இடங்களை ஆய்வு செய்து தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். தேசிய தலைவர் என்ற பெயரில் முத்துராமலிங்க தேவர் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் தேசிய தலைவர் திரைப்படக்குழு தயாரிப்பாளர் அரவிந்த்ராஜ், இயக்குநர் ஆர் சௌத்ரி உள்ளிட்ட படக்குழுவினர் பசும்பொன் கிராமத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் தேவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ராசிபுரம் அடுத்த நாச்சிப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் பயிர்க்கடன் தர மறுத்த அதிகாரிகளை கண்டித்து கூட்டுறவு சங்கத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாச்சிப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயிர்க்கடன் பெற்றிருந்தனர். இந்த நிலையில் கடன் செலுத்த கால அவகாசம் 50 நாட்கள் இருந்த நிலையில் அதிகாரிகள் உடனடியாக கடன் செலுத்துங்கள், உங்களுக்கு பயிர்க்கடன் 10 நாட்களில் மீண்டும் பெற்றுத்தரப்படும் என கூறியதை அடுத்து 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய கடன்களை அடைத்தனர். ஆனால் இதுவரை பயிர்க்கடன் கொடுக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வத்திப்பட்டி கம்பெனி பிடிச்சது. வத்திப்பட்டியா? இவ்வளவு ரிஸ்கான கேள்வி எல்லாம் கேட்டேன். ஈஸியா கேளுங்க. இப்படி கண்டுபிடிச்சது யாரு? இப்படி கண்டுபிடிச்சது மேட்ச் பாக்ஸா? தமிழ்நாடு தான் அங்க வருவோம். தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் தான் மெயின். அது கண்டிப்பாக தெரியாது. முன்னாடி வந்து கல்லை உரைச்சி தீப்பொறி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ யாருன்னு அது தெரிஞ்சா நான் ஏன் சார் நடந்து வராங்க? யாராக இருக்கும் இன்போவா? ஐயோ தெரியலீங்களே. கல் வெங்கச்சாங்கல்ல உரசணும்னா முதல்ல தீ நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, அதுல இருந்து தீ குச்சி கண்டுபிடிச்சாங்க. தீப்பெட்டி யாருக்கு தெரியல. சிவகாசி திருமங்கலம் மதுரை மாவட்டத்துக்கு வந்துட்டு கள்ளக்குறிச்சி அருகே சிறுபத்தூர் கிராமத்தில் உள்ள ரயில்வே கேட்டை மூடிவிட்டு சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே நிர்வாகம் முடிவெடுத்துள்ள நிலையில் அந்த சுரங்கப்பாதை தங்களுக்கு தேவையில்லை என கூறி அந்த சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்த கிராம மக்கள் தினந்தோறும் காத்திருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சிறுபத்தூர் கிராமத்தில் உள்ள ரயில்வே கேட்டை அகற்றிவிட்டு சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதையை தடுத்து நிறுத்த சிறுபத்தூர் கிராமத்தினர் முடிவெடுத்துள்ளனர். சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வழியாக விருதாச்சலத்தை இணைக்கும் ரயில்வே வழித்தடத்தில் உள்ள ஆளில்லா ரயில்வே கேட்டுகளை மூடிவிட்டு ரயில்வே நிர்வாகம் சுரங்கப்பாதைகளை அமைத்து தருகிறது.
சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி போக்குவரத்துக்கு பெரும் தடை ஏற்படும். நெல் அறுவடை இயந்திரங்களை எடுத்துச் செல்ல முடியாது என குற்றம் சாட்டும் கிராம மக்கள் சுரங்கப்பாதைகளை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சிறுவத்தூர் கிராமத்தில் ரயில்வே நிர்வாகம் சுரங்கப்பாதை அமைக்க திட்டமிட்டிருப்பதால் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கிராம மக்கள் காத்திருக்கின்றனர். மேலூர் அருகே முன்பகை காரணமாக ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஒருவர் படுகாயத்துடன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித்குமார் விசாரணை மேற்கொண்டுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கொட்டக்குடியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ராமசாமி உட்பட சிலருக்கு முன்பகை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராமச்சந்திரன் தனது உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் கொட்டக்குடி விளக்க பகுதியில் வந்து கொண்டிருந்த பொழுது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த 4க்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் அவர்களை அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் ராமச்சந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் திவாகரன் அருகில் இருந்தவர்களால் மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். தகவல் அறிந்து வந்த மேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரகுபதி ராஜா தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்தில் இறந்த ராமச்சந்திரன் உடலை கைப்பற்றி முன்பகை காரணமாக இச்சம்பவம் நிகழ்ந்ததா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித்குமார் விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். மேட்டூரில் காவிரி ஆற்றில் புனித நீராடுவதற்காக ஒதுக்கப்பட்ட படித்துறை பகுதி தூய்மையின்றி காணப்படுவதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அந்த பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு வரும் பக்தர்கள் காவிரியில் புனித நீராடி அங்குள்ள அணை கட்டு முனியப்பன் கோவிலில் வழிபாடு செய்து அணையை ஒட்டியுள்ள பூங்காவிற்கு சென்று ஓய்வெடுப்பது வழக்கம். ஆனால் படித்துறை பகுதியில் பன்றிகளும் நாய்களும் சுற்றித் திரிவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான படித்துறை பகுதியில் புனித நீராடுவதை தவிர்த்து ஆபத்தான ஆழம் நிறைந்த பகுதிக்கு சென்று கொளிப்பதால் உயிரிழப்புகளும் அவ்வப்போது ஏற்படுகிறது. உடனடியாக படித்துறை பகுதியை சுத்தப்படுத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விண்வெளிக்கு செல்ல 10 வகையான பயிற்சிகளை போலந்து நாட்டில் முடித்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி உதய கீர்த்திகா இந்தியாவுக்காக விண்வெளியில் பறப்பதே இலக்கு என தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தைச் சேர்ந்த மாணவி உதய கீர்த்திகா தனது தாய் தந்தையுடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். 12ஆம் வகுப்பு படித்த மாணவி போலந்து நாட்டில் நடந்த விண்வெளி வீராங்கனை பயிற்சியை நிறைவு செய்துள்ளார். ககன்யான் திட்டத்தில் சேர்ந்து இந்தியாவிற்காக விண்வெளிக்கு செல்வதே தனது இலக்கு என்று பெருமிதம் கொள்கிறார். உக்ரைன்ல 4 இயர்ஸ் படிச்சு முடிச்சதும் அடுத்து வந்து போலண்ட்ல ட்ரைனிங் முடிச்சதும் ஸோ நிறைய பேருடைய ஹெல்ப்னால தான் அது வந்து சாத்தியமாச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா முதல் முதலாக நம்மளுடைய மனிதர்களை வந்து சேட்டலைட்ஸ் அனுப்பிச்சிட்டு இருந்த இந்தியா இப்போ மனிதர்களையும் விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க. அந்த ஒரு திட்டத்தில் நான் வந்து ஜாயின் பண்ணி இந்தியாவுடைய முதல் பெண் விண்வெளி வீரர் ஆகணும்னு நினைக்கிறேன். நம்ம கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் எல்லாருமே அமெரிக்கன் இந்தியனா உருவாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆனால் முதல் பெண் இந்திய விண்வெளி வீரராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தேனியில் தமிழ் வழி கல்வி படிப்பில் +2 வரை படித்துள்ள உதய கீர்த்திகாவின் தந்தை சிறுகதை எழுத்தாளராக உள்ளார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த உதய கீர்த்திகா +2 முடித்த பின் உக்ரைன் நாட்டில் உள்ள காக்யூ நேஷனல் ஏர்ஃபோர்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஏர்கிராப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் என்கிற விண்வெளி பொறியியல் பட்டப்படிப்பை முடித்துள்ளார். அதே பல்கலைக்கழகத்தில் இறுதி ஆண்டு தேர்வில் 92.5% மதிப்பெண் பெற்று முதல் வகுப்பில் தேர்வாகியுள்ளார். ஸோ இந்த கனவுக்கு வந்து இப்போ 11வது பயிற்சியாக பைலட் ட்ரைனிங் நான் முடிக்கணும். ஸோ அதுக்காக நான் பார்க்குறப்ப தான் கனடா நாட்டில் இருக்கிற ஹார்ஸ் ஏர் அகாடமி அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து எனக்கு அட்மிஷன் லெட்டர் கிடச்சிருக்கு. இப்போது அதுக்கு நான் வருகிற ஏப்ரல் மாதத்தில் நான் ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஹோல் ஓவராக 50 லட்சம் வரைக்கும் எனக்கு தேவைகள் இருக்குது. ஸோ இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்து அந்த விண்வெளி வீரர் கனவை இந்த ஒரு எளிய கிராமத்துலேருந்து வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் உதவினா நிறைய நல்ல உள்ளவங்க நிச்சயமாக இதில் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எடுத்திருக்கிறேன்.
அதற்கு பின்பு போலந்து நாட்டிற்கு சென்று அனலாக் ஆஸ்ட்ரோநெட் ட்ரைனிங் சென்டரில் விண்வெளி வீரர்களுக்கான 10 வகையான பயிற்சிகளை மேற்கொண்டார். காற்று மண்டலத்தில் பயணித்தல், கடலுக்கு அடியில் ஆக்சிஜன் சிலிண்டர்களுடன் நீந்துதல், விண்வெளியில் இருந்து பாராஷூட் மூலம் குதித்தல், ராக்கெட்டில் பயணம் செய்தல் உள்ளிட்ட 10 பயிற்சிகளை முடித்து விண்வெளி வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தான் ஜெர்மனி நாட்டில் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் அங்கு அவர்களின் அனுபவங்களை பெறப்போவதாகவும் தெரிவிக்கும் உதய கீர்த்திகா, இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தில் சேர்ந்து இந்தியாவிற்காக விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் சாதனை செய்ய போவதாக கூறுகிறார். இந்த முயற்சி சக்சஸ் ஆகிற பட்சத்தில் நிச்சயமா இந்தியாவில் அடுத்து வருகிற மிஷன்ஸ்ல ஒரு விண்வெளி வீரரா இந்தியாவிலிருந்து சென்று ஆராய்ச்சி செய்து நம்ம ஏழை எளிய ஜனங்கள் இன்னொன்று விண்வெளி வீரர் ஆகணும், இந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிகாட்டியா நிச்சயமா நான் இருப்பேன் அப்படின்றதையும், என்னை போல ஸ்டூடெண்ட்ஸ் பண தேவையில கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய பாரத்தை குறைக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் அப்படின்றதையும் தெரிவிச்சு கொள்றேன். நாமக்கல் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் 1000 வாக்காளர்களுக்கு மேல் உள்ள 512 வாக்குச்சாவடிகள் அடையாளம் காணப்பட்டு 2-2 பிரிக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக வாக்காளர்கள் தனி மனித இடைவெளியுடன் வாக்களிக்க இவ்வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். திமுகவிற்கு எந்த பி டீமும் தேவையில்லை, அதிமுக தான் பாரதிய ஜனதா கட்சியின் பி டீமாக செயல்பட்டு வருகிறது என்று மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறினார். திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அப்படியே தொடர்வதாகவும் அப்படி ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் திமுக தலைமை முடிவெடுத்து அறிவிக்கும் என்று கூறிய கனிமொழி, அழகிரி குறித்து தலைவர் கருணாநிதி எடுத்த நிலைப்பாட்டை தற்போது எடுக்க வேண்டிய நிலை இருந்தால் அதையும் தலைவர் ஸ்டாலினே எடுப்பார் என்றார். தங்களது வீட்டிற்கு செல்லும் வழியில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 மேற்பட்ட பெண்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஆட்சியர் வாகனம் முன்பு திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பள்ளப்பட்டியைச் சேர்ந்தவர் மீனா, இவரது குடும்பத்திற்கு சொந்தமான வீட்டிற்கு செல்லும் பாதையை சிலர் ஆக்கிரமித்து வழிவிட மறுப்பதாகவும் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி இந்த போராட்டத்தை நடத்தினர். இதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு இவர்கள் அனைவரும் கலந்து சென்றனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் அனைத்து தரப்பு ஊழியர்களுக்கும் முதலமைச்சர் அறிவித்தபடி இடைக்கால நிவாரணம் 10,000 ரூபாயை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தரப்பு ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லிக்கு இணையான சம்பளம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை சுகாதார இயக்க ஊழியர்களை கொண்டு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இப்போராட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி தேசிய சுகாதார இயக்க கூட்டமைப்பு சார்பில் நலவழித்துறை அலுவலகம் வாயிலில் நடத்தப்பட்ட இந்த தர்ணாவில் ஏராளமான செவிலியர்கள் கலந்து கொண்டனர். பணியில் இருக்க வேண்டிய செவிலியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டதால் அரசு பொது மருத்துவமனைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இன்றைய தினத்தில் ஆண் பெண் இருபாலரையும் பாதிக்கின்ற முடி உதிரலை பற்றி பார்க்கலாம். முடி உதிரல் பலவித காரணங்களால் ஏற்படுகின்றது, அவற்றுக்குரிய தீர்வை பற்றி மட்டும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாக முடி நன்றாக அடர்த்தியாக கருமையாக வளர்வதற்கு கருவேப்பிலை சாறு, கரிசலாங்கண்ணி சாறு, நீல அவரிச்சாறு இந்த 3 சாறுகளையும் சம அளவில் எடுத்து, இந்த சம அளவிற்கு 300 ml தேங்காய் எண்ணெயை எடுத்து அதில் கரிஞ்சீரகம் 10 கிராம், வெந்தயம் 10 கிராம் இவைகளை பொடித்து இதை நன்றாக காய்த்து எண்ணெய் பருவத்தில் எடுத்து குளிப்பதற்கு தினம் 1 மணி நேரத்திற்கு முன்பாக தலையில் தேய்த்து குளிக்கும் பொழுது இது வந்து முடி உதிர்தலை தடுக்கின்றது. 2வதாக பொடுகு தொல்லையிலிருந்து விடுதலை கொடுக்கின்றது. 3வதாக அந்த ஹேர் ஃபாலிகிள்ஸுக்கு ஸ்ட்ரென்தன் வலிமையை கொடுக்கின்றது. இனி அடுத்ததாக உணவில் வந்து கருவேப்பிலை சாதப்பொடி அல்லது கருவேப்பிலை துவையல் அதிகமாக சாப்பிடலாம். கரிசாலை கீரையை உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். அசைவம் சாப்பிடுறவர்கள் சிக்கன், லிவர் மற்றும் அந்த ஸ்ப்ளீன் வேலை உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம். பால், பாதாம் பருப்பு இவைகளையும் அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம். மற்றும் அதிக கவலை இல்லாமல் நன்றாக தூங்க வேண்டும். இவை பண்ணினாலே முடிவுதல் நின்றுவிடும்.
மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதை திமுக வழக்கமாக கொண்டுள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். உதகை மற்றும் குன்னூரில் வளர்ச்சிப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் குன்னூரில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் சந்திப்பில் பேசிய வேலுமணி, கிராம சபை கூட்டங்களில் மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதை திமுக வழக்கமாக கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மாநில அந்தஸ்து பெறும் வரை தேர்தலை புறக்கணிக்க அரசியல் கட்சிகளுக்கு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி விடுத்த அழைப்பை மனமுவந்து ஏற்றுக்கொள்வதாக புதுச்சேரி காங்கிரஸ் அமைச்சர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். அங்கும் முதலமைச்சர் நாராயணசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற தொடர்ந்து போராட்டினு வரும் மாநில அந்தஸ்து வேணும், மாநிலத்துக்கு அதிகாரம் வேணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு அதிகாரம் வேணும். அதை வந்து நிர்வாகின்னு சொல்கிறது துணைநிலைக்கு அதிகாரம் துணைநிலைன்னு சொல்கிறாங்க. அதை வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு அந்த அதிகாரத்தை மாற்றுவதற்கு பார்லிமெண்ட் நடந்துங்குது. பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லு அமெண்ட்மெண்ட் பண்ண பண்ண போதும். எதிர்கட்சித் தலைவர் நேற்று அழைப்பு கொடுத்துருக்கிறார் புறக்கணிக்கு. காங்கிரஸோடைய நிலப்பாடு அதான், அதிகாரம் இல்லாத ஒரு சட்டமன்றம் புதுச்சேரி மாநிலத்துக்கு தேவைன்றதான் முதலமைச்சர் நாராயணசாமி பல தடவை சொல்லியிருக்கிறார். நாங்களும் அதான் சொல்லியிருக்கிறோம். அவர் அழைப்பு கொடுக்குறாரு இல்லையோ நேற்று சொன்னதுனால நாங்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம். சட்டத்தை கையில் எடுத்துள்ள துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மாற்ற பலமுறை கோரிக்கை வைத்தும் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. அதிகாரமில்லாத அரசை எப்படி நடத்த முடியும்? எனவே தேர்தலை புறக்கணிப்பது சரியே. இச்சவாலை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 2,16,00,000 ரூபாய் மதிப்பில் சிறிய விளையாட்டு அரங்கத்தை தமிழக முதல்வர் பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்நிலையில் செய்யாறு எம்எல்ஏ தூசி கே மோகன் அவர்கள் குத்துவிளக்கேற்று விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதற்கு மாவட்ட இளைஞர் நல உடற்கல்வி அலுவலர் தலைமை தாங்கினார். பின்னர் ஃபுட்பால் வாலிபால் மாணவர்களுக்கான பார்வையரங்கம், சுற்றுச்சுவர், சுகாதார வசதிகள் உள்ளிட்டவைகளை செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். மதுரையில் அராஜக போக்குடன் ஊர் தலைவர் செயல்படுவதாக புகார் தெரிவித்துள்ள பொதுமக்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட அனுப்பானடி கிராமத்தில் 500 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ஊர் தலைவரான அக்னிவீரன் தன்னிடம் அனுமதி பெற்றுதான் இடுகாட்டில் உடல்களை புதைக்க வேண்டும் என கூறுவதாக அவர் மீது மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பொது கோவிலாக உள்ள காளியம்மன் கோவிலை கைப்பற்றிக் கொண்டு மக்களை வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க மறுப்பதாகவும், கோவில் கணக்கு வழக்கு குறித்து முறையான தகவல்களை கொடுக்காமல் குண்டர்களை வைத்து மிரட்டுவதோடு அராஜக போக்குடன் நடந்து கொள்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அக்னிவீரன் என்பவர் நான் தான் தலைவர் என்று கூறிக்கொண்டு அவர் மேலும் பல திருட்டு வழக்குகளும் கொள்ளை வழக்குகளும் இருக்கின்றன. அவருடைய தம்பி மர்டர் பார் ஜெயில் வழக்கில் இருந்து தற்சயமே சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து பெயிலில் உள்ளார். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு எங்கள் ஊரில் உள்ள பொதுமக்கள் எல்லோரையும் நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும், எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படி கூறுகின்ற காரணத்தினால் அவர் தலைவர் பதவியில் இருக்க வேண்டாம் என்றும், இனிமேல் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த மனுவை கொடுத்து கலெக்டர் மூலமும் போலீசார் மூலமும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே கேட்டுக்கொள்கிறோம். கடலூரில் திருடு போன காரை விருத்தாச்சலம் அருகே காரின் உறவினர்கள் மடக்கி பிடித்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியில் ஆனந்த் என்பவர் வாடகை கார் ஓட்டி வருகிறார். நேற்று மாலை பாண்டிச்சேரிக்கு சவாரிக்கு செல்ல வேண்டும் என கோரி இரண்டு பேர் வடலூரில் காரை வாடகைக்கு எடுத்துள்ளனர். உணவு உண்ண கடலூர் ஹோட்டல் ஒன்றில் காரை நிறுத்தியுள்ளனர். டிரைவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது காரை வாடகைக்கு எடுத்த இருவரும் காரை திருடி சென்றனர். விருத்தாச்சலம் அடுத்த மாவிடந்தல் பகுதியில் கார் உரிமையாளரின் உறவினர்கள் அந்த காரை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்து அதை மடக்கி பிடிக்க முயற்சித்தனர். அப்போது தப்பி ஓடிய கார் திருடர்கள் அஜித்குமார் மற்றும் மணிகண்டனை அப்பகுதி கிராம மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் பின்தொடர்ந்து சென்று பிடித்து கம்மாபுரம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் மட்டுமே ஆசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டும் என தற்காலிக விரிவுரையாளர்கள் கூட்டமைப்பினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் நடைபெற்ற தற்காலிக விரிவுரையாளர்கள் கூட்டத்தில் தனியார் மற்றும் அரசு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் பணியாற்றி வரும் விரிவுரையாளர்கள் பங்கேற்றனர். அரசு கல்லூரிகளில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
இந்த அரசாணையால் தனியார் கல்லூரிகளில் பணியாற்றி வரும் விரிவுரையாளர்களுக்கு அரசு கல்லூரிகளில் வேலை கிடைக்காத நிலை உருவாகிவிடும் என தெரிவித்தனர். அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கும் வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் மட்டுமே ஆசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் இல்லையென்றால் தமிழக முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் வாழும் பழங்குடி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை மற்றும் சமூக வன உரிமைகளை உடனே வழங்க வலியுறுத்தி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 50 மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்கொலைக்கு முயன்ற 59 நபரை காவல்துறையினர் தடுத்து மீட்டனர். செய்யூர் பகுதியில் தான் வாங்கிய வீட்டுமனைக்கு பட்டா வழங்கக் கோரி கடந்த 10 மேலாக விண்ணப்பித்தும் நடவடிக்கை இல்லாததால் தற்கொலைக்கு மீண்டதாக அவர் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதியில் உள்ள சசிகலா உறவினர்கள் இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோரின் 15 நிலம் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் அரசுடமையாக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் மேற்பார்வையில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த இடம் அரசுடமையாக்கப்பட்டது. கடந்த 2 டெல்லி குடியரசு தின விழாவில் கடலோர காவல்படை அணிவகுப்புக்கு தலைமை தாங்கி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த மடத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த தேவிகா செல்வராஜை முன்னாள் எம்பிசி மகேந்திரன் சால்வி அணிவித்து பாராட்டினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சத்யமூர்த்தி மற்றும் பரமக்குடி கல்வி அலுவலர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மின்வாரிய பணிகளை ஒப்பந்த முறையில் தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடாது, மின் விநியோகத்தை தனியார் வசம் ஒப்படைப்பதை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்க கூட்டுக்குழு சார்பில் 100 மேற்பட்டோர் நாமக்கல்லில் கண்டன போராட்டம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மினி கிளினிக்கை சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா திறந்து வைத்தார். மேலும் ராசிபுரம் அடுத்த வடுகம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் கட்டடம் கட்டுவதற்காக பூமி பூஜையும் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பழைய கொண்ட சோழபுரம், தரகம்பட்டி, காணியாளம்பட்டி ஆகிய ஊர்களில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அதிமுக அமைச்சர்களே மோடியை டேடி என்றும் கூறி வருகிறார் என தெரிவித்த உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி வண்டி போட்டு மண்புழு போல்தான் முதலமைச்சரானார் என்று விமர்சித்தார். முடிந்தால் தன் மீது வழக்கு போட்டும் என சவால் விடுத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முன் விரோதத்தால் சிவலிங்கம் என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக சிவலிங்கத்துடன் பணிபுரிந்த வெள்ளைச்சாமி உட்பட 2 கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டிவனம் அருகே கார் மரத்தில் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழந்தனர். சேலம் தலவாய்ப்பட்டி அடுத்த பெத்தநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த குருநாதன் தனது குடும்பத்துடன் உறவினர் இல்ல திருமணத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தேனி மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை செய்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வண்டன்மேடு பகுதி அருகே வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது இருவரும் பிடிபட்டுள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பிடிபட்ட இருவரும் இடுக்கியை சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் சாலையோரத்தில் இருந்த கல் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பருவமழை பெய்ததால் பயிர் கருகியதற்கு இழப்பீடு வழங்க அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மானாவாரி பயிர்களான மக்காச்சோளம், கடலை, வெள்ளை சோளம் ஆகியவை வடகிழக்கு பருவமழை பெய்ததால் கருகின. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடாக ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரிடம் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர். செங்கோட்டை மதுரை பயணிகள் ரயிலை இயக்க வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராஜபாளையம் ரயில் நிலையம் எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் மற்றும் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
ஈரோடு மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட இந்து அறநிலையத்துறை அலுவலகத்தினை அமைச்சர்கள் தங்கமணி, செங்கோட்டையன், கருப்பணன் ஆகியோர் திறந்து வைத்தனர். ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 313 கோயில்களுக்கு தேவையான உதவிகளை மிக எளிமையாக செய்யும் வகையில் புதிய இணை ஆணையர் அலுவலகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனா்.